சவுதி அரேபியாவின் பிரதமரும் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பின் அப்துல் அஜீஸின் அழைப்பைத் தொடர்ந்து பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று சவுதி அரேபியாவுக்கு 3 நாள் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொண்டார். அவர் அங்கு புனித உம்ராவையும் நிறைவேற்றியுள்ளார். நுரையீரல் தொற்று காரணமான முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜிப் துன் ரசா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடீன் நசுத்தியோன் இஸ்மாயில் இதை உறுதிப்படுத்தியதுடன் நஜிப்புக்கு சிகிச்சை அளிக்க ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விடுதலை அளிக்கப்பட்டுள்ளது என்றார். மலேசிய இந்திய தெலுங்கு வம்சாவளியினர் உகாதி தெலுங்கு புத்தாண்டு திருநாளை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் குறிப்பிட்டுள்ளார். 2018 முதல் 7000 மருத்துவ அதிகாரிகள் பணியை விட்டு விலகியுள்ளனர் என்று துணை சுகாதார அமைச்சர் லுக்கானிஸ்மான் அவாங் சவுனி கூறியுள்ளார். தனியார் துறையில் உள்ள ஈர்ப்புகள் வெளிநாடுகளுக்கு வேலை செய்வதற்காக அவர்கள் பணி விலகியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இன்று மலேசியாவின் 29 இடங்களில் ரமலான் நோன்பு பிறை பார்க்க முன்னேற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மாலை பிறை தென்பட்டது என்றும் நாளை முதல் மலேசியாவில் முஸ்லிம்கள் நோன்பு கடைபிடிக்கலாம் என்றும் அரச முத்திரை காப்பாளர் அறிவித்துள்ளார். வைக்கம் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் எழுதிய கடிதத்தை கேரள மாநில மீன்வளம் பண்பாடு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் சஜி செரியன் இன்று நேரில் வழங்கி நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக நீதிக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் கேரளத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான போராட்டம் வைக்கம் போராட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் திடீரென்று கொரோனா தொற்று பாதிப்பு அதிகரித்துள்ளது. இன்று தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 7026 அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பாதிப்பு நிலவரம் பொது சுகாதார முன்னேற்பாடுகள் குறித்து பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் நேற்றிரவு கடுமையான நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் வடகிழக்கு ஆப்கானிஸ்தானின் ஜெர்ம் பகுதி அருகே நேர்ந்தது. இதுவரை 12 பேர் பலியாகியுள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயம் ரவியின் 32வது படத்தை வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் சார்பில் ஐசரி கணேஷ் தயாரிக்க உள்ளதாகவும் படத்தின் பட்ஜெட் ₹100 கோடி எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைக்கும் இப்படம் 10க்கும் அதிகமான மொழிகளில் வெளியாகும் என கூறப்படுகிறது. சுக்மா போட்டியில் கபடி சிலம்பம் ஆகிய விளையாட்டுகளுக்கு இடமில்லை என்பது சம்பந்தப்பட்ட விளையாட்டுத்துறையினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டாக கபடி சிலம்பம் விளங்கி வருகிறது. இவ்வாண்டுக்கான சி போட்டி சரவாக்கில் நடைபெறவுள்ளது. இப்போட்டிக்கான விளையாட்டு பிரிவுக்கான பட்டியலில் கபடி சிலம்பம் ஆகிய போட்டிகள் இடம்பெறவில்லை. இது அவ்விரு விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களை தவிர்த்து ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்திற்கே ஏமாற்றத்தை அளித்துள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்பிக்கை இணையதளத்தை காணுங்கள். நன்றி, வணக்கம்.